வணக்கம். நீங்கள் இந்த வயலில் பார்க்குறது கருங்குருவை பாரம்பரிய நெல். இப்போ 110லேருந்து 125 நாள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு ரகம். இதுக்கு வந்து இப்போ 95 நாள் வயசாகுது, அதாவது நெல் முளைச்சதுலேருந்து 95 நாள். இது வந்து நேரடி நெல் விதைப்பில் நாங்கள் போட்டு பார்த்தோம். இது ஒரு சாம்பிளுக்காக ஒரு செந்து இலத்திர போட்டோம். நல்லா தூர் கட்டி வந்திருக்குது. ஒவ்வொரு பயிர்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 40 பயிருக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து எல்லாம் பயிர் வளர்ந்து இப்போ நெல் வந்து பால் பிடிக்கிற தருணத்தில் இருக்குது. இது நாங்கள் விதைச்சதால் சரி, உரமோ வேறு களை கூட எதுக்கு எடுக்கலை. இந்த வயல் வந்து தாழ்வான பகுதிங்கிறதுனால எப்பவுமே தண்ணி நிற்கும், தண்ணி பாய்ச்சல் வேலையும் அதுக்கு இல்லை. இது ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய பாரம்பரிய நெல். இடைவெளி வந்து ஒரு அடி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூர் கட்டிக்குது. இதில் எத்தனை வந்து ஒரே ஒரு பயிரில் வந்து எத்தனை கிளப்பயிர் வந்து எப்படி தூர் கட்டிக்குதுன்னு பாருங்கள். இது வேணால் எண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
பயிர்லேயுமே கதிர் இருக்குது. இது நாங்கள் சம்பா பட்டத்தில் வந்து அக்டோபர் முதல் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் நெல் விதைச்சோம். இதுக்கு நல்லா தான் வந்திருக்கு.